நாட்டில் கோவிட் நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது என்று இந்த துறைக்கான அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று கோவிட் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர் இந்தியாவில் கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் கோவிட் நோய் நிலைமை குறித்து அறிய இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுவதாக தெரிவித்த அமைச்சர் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார் இந்த நோய்க்கு எதிரான பணிகளுக்கு உலக தரத்திலான தயாரிப்பில் அரசின் கவனம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது பேருக்கு கோவிட் நோய் தொற்று இருப்பது நேற்று வரை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி இந்த அறிக்கை மீது கருத்து தெரிவிக்கையில் மக்களிடையே அச்சத்தை போக்க இந்த நோயை எதிர்ப்பதற்கு செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை என்னென்ன என்பதை மாநில மொழிகளில் சுற்றுக்குவிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் Further, an Italian, Italian tourist and his wife have tested positive in Rajasthan. For fourteen other accompanying tourists in this group and their Indian bus driver tested positive on their return to Delhi. All of them are reported to be stable. A recent positive case has also been reported in Delhi yesterday, having travel history from Italy and is stable. மக்களவையில் இந்த அறிக்கையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக முகக்கவசங்கள் தூய்மை செய்யும் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பது பற்றி சுட்டிக்காட்டினார் இந்த நோய் பரவுவதாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுக உறுப்பினர் கனிமொழி கருத்து தெரிவிக்கையில் கிருமியியல் ஆய்வுக்கு புனேயில் உள்ள ஒரு நிறுவனம் மட்டும் போதாது என்றும் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய நிறுவனங்களை அமைக்க வேண்டுமென்றும் கூறினார்